நேரம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தீவிரவாதி ராஜ்குமாரின் விடுதலையை பற்றி அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. ஜாகீர், இது எல்லாம் பார்க்கும் போது எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. எனக்கு என்னமோ இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒத்துக்காதுன்னு தோணுது. நேரம் ஆக ஆக என்னோட பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த தேசத்துக்காக எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், சரோஜா, சூர்யா, கஸ்தூரி இவங்க இல்லாம என் குடும்பம் முழுமை அடையாது. அவங்களுக்காக என்கிட்ட இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கங்க. என் குடும்பத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க சாக்கி. இப்ப உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. சார், அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்றாங்க. ஹலோ, எஸ், ஆபீசர் அர்ஜுன். 2310 பைலட் ரவிசர்மா பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க கேப்டன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். எஸ் சொல்லுங்க. அந்த மூணு தீவிரவாதிகள் மேல பேசஞ்சர்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களை கட்டி போட்டுருக்காங்க. இப்போ பிளைட் மொத்தமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. எஸ் எஸ், கிரேட் ஜாப். நம்ம பேசஞ்சர் சூர்யாவால தான் இது எல்லாமே நமக்கு சாத்தியமாச்சு. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்யுங்க. பிரேமா எங்க என்ன பண்றோம்? இவ திஷா கூட தானே இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் எங்க கட்டோல்ல இருக்காங்க. இப்ப நீயும் எங்க கட்டோலுக்கு வந்துட்ட. இன்னைக்கு சூர்யா காட்டின தைரியத்தாலும் அவரோட நம்பிக்கையாலும் தான் இந்த சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. இப்ப இந்த கைதட்டல் எல்லாமே அந்த சூர்யா சாருக்கு மட்டும்தான். We proud of you, சூர்யா. அவர் கூட பர்சனலா பேசணுமா? முக்கியமா எல்லா பயணிகளையும் காப்பாத்தின அவர் கூட எங்களால பேச முடியுமா? மினிஸ்டர் சார், அவர்கிட்ட ஏதோ சொல்லணுமா? எஸ் ஆபீசர், ஆஃப்கோர்ஸ். சூர்யா, நீங்க பேசுங்க பிளீஸ். நானா? நான் என்ன பேசுறது உங்ககிட்ட? பிளீஸ் பேசுங்க. அவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்ல நினைக்கிறாங்க. ஹலோ, நான் சூர்யா பேசுறேன். மிஸ்டர் சூர்யா, நீங்க இப்ப ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நான் என்னோட தரப்புல இருந்தும் மொத்த இந்தியாவோட தரப்புல இருந்தும் நல்ல குடிமகனுக்கான விருதை உங்களுக்கு தரப்போறோம். வெல்டன். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சூர்யா, குட் ஜாப். ரொம்ப நன்றி சார். சார், ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள். இந்த ஃப்ளைட்டில் உள்ள அத்தனை பேர் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிவிடுங்க சார். அது போதும், அப்போ தான் அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டார். எங்களால் முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவரையும் காப்பாற்றிருப்போம். இங்கே பாருங்க சூர்யா, நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியாது. எல்லா பயணிகளும் சேஃபாக இருக்காங்கன்னு நான் உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறேன்.
மிஸ்டர் சூர்யா, உங்களுக்காக இன்னொரு குட் நியூஸ். குட் நியூஸா? இப்போ உங்களை நினைச்சு மொத்த இந்தியாவும் ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. சிறந்த குடிமகனுக்கான விருதுக்கு மந்திரி உங்க பேரை நாமினேட் பண்ணிருக்காரு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய வேலையை பண்ணியிருக்கீங்க. ஆஃபீஸர், இந்த வேலையை நான் மட்டும் தனியா பண்ணல. இதுல என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் கௌதம், அப்புறம் ஏரோஸ்டர்ஸ் ஜோதியும் இருக்காங்க சார். இவங்களோட உதவி இல்லாம என்னால நிச்சயமா இதை செஞ்சிருக்கவே முடியாது. இவங்க தான் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தாங்க சார். ஆஃபீஸர், உங்க கூட இங்க என்னோட ஆஃபீஸர் சந்தியா இருக்காங்களா? அவங்க கிட்ட நான் பேசலாமா சார்? கண்டிப்பா சந்தியா. பேசஞ்சர்ஸும் ஜாக்கிரதையா இங்க வந்து சேரணும்னு இந்தியா காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க. நான் கூட இந்த ஃபிளைட் இப்போ இந்தியாவுக்கு வரணும்னு காத்துட்டு இருக்கேன் சந்தியா. Excuse me, Sandhya. May I? Yes, sir. Congratulations, Captain. இது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. இதுக்கான சொல்யூஷன் எங்ககிட்ட இல்ல. Well done. Prepare to emergency landing. Okay, sir. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சது, சூர்யா உங்க ஹஸ்பண்ட் கரெக்ட் தானே? எஸ் சார். அப்படின்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சந்தியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். உங்களுக்காக மீடியா வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்களுக்கு இந்த குட் நியூஸை சொல்லுங்க. எஸ் சார். அமித், அமித் சார், இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ரைட் சார். நான் உங்களை பர்சனலாக பார்க்கணும். ஓகே சார். நான் உங்களை பர்சனலாக ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். Yes! I love you! என்ன? நீங்கள் மட்டும் இப்போ பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஹோப்பில் தான் உங்களை. என் முன்னாடி இருந்தால் ஹோப்பில் தான். I'm sorry sir. அதம் நான் கிளம்புறேன். Yes sir. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே. சந்தோஷம் இவ்வளவு பெருசா இருக்கும்போது இதெல்லாம் சின்ன விஷயம்தான். விமானம் 2310 விமான கடத்தலில் ஓர் அதிரடி திருப்பம்.
அது என்னவென்று தெரிவதற்கு தங்களை ஹெட் குவார்டர்ஸிற்கு அழைத்துச் செல்கிறோம். விமான கடத்தலை தடுக்கும் உயர் அதிகாரி இப்பொழுது நிருபர்களுடன் பேசும் ஒரு தொகுப்பு. ஹைஜாக் பண்ணவங்களோட டிமாண்ட்க்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்ததுன்னு சொல்லுங்க மேடம். சந்தியாவா, ராஜ்குமாரோட தூக்கு தண்டனையை நிறுத்திட்டாங்களாமே, அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தீவிரவாதிகள் முன்னாடி தலைகுனிய போகுதா? உங்களோட கேள்விகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நான் இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்ல காத்துட்டு இருக்கேன். ஃப்ளைட் 2310 தீவிரவாதிங்க ஹைஜாக் பண்ணது உண்மையான விஷயம்தான். ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ண சொல்லி எங்களை டிமாண்டும் பண்ணாங்க. இதில் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ண திறமையான பயணிகள் அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மூணு தீவிரவாதிகளும் பயணிகளோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இந்தியா ஃப்ளைட் 2310 எல்லா பயணிகளோட சேர்த்து சேஃபா இந்தியாவுக்கு சீக்கிரமாவே வரப்போகுது. சந்தியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்களா சாகிர்? தீவிரவாதிகளை பிடிச்சிட்டாங்களா? அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? இனி எந்த ஆபத்தும் இல்லை. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்குது. கங்கிராச்சுலேஷன் சந்தியா மேடம். அந்த தீவிரவாதிகளோட போராடி பாசஞ்சர்ஸ் எல்லாரோட உயிரையும் காப்பாத்தின அந்த பயணியோட பேரை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதுல முதல்ல முக்கியமா நான் சொல்ல போறது அவரோட பேரு மிஸ்டர் சூர்யா. அதுக்கப்புறம் ரெண்டாவதா நான் சொல்ல போறது மிஸ்டர் கௌதம். மூணாவதா நான் சொல்ல போறது ஹேர் ஹோஸ்டஸ் ஜோதி. என் பையன் சூர்யா, என் பையன் சூர்யா. ஜாகிர், என் பையன் சூர்யா தீவிரவாதிகளோட போராடி எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திருக்கான். ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஜாகிர், என்ன வாழ்த்துறியா? ரொம்ப நன்றிப்பா. இனி அந்த பகவானோட ஆசி எப்போ நமக்கு இருக்கு. ஒரு பையன் தீவிரவாதிகள்கிட்ட தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கான், இன்னொரு பையன் இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். செல்லோ, நீ எங்க போயிட்டு இருக்க? அம்மாவால திரும்ப திரும்ப உன் பின்னாடி வந்துட்டு இருக்க முடியாது, பிளீஸ் வந்துரு. விடுமா, குழந்தை தானே, விளையாடட்டும். குழந்தைங்களா ஒரு இடத்துல இருக்காதுங்கம்மா, அதுங்க அது இஷ்டத்துக்கு விடு. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, நீங்க எதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு எதுவும் வேண்டாமா, பசிக்கல. சரிம்மா, நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்க இப்போ நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா தான் இருக்கேன். இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு இப்போ நல்லா தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பையன்தான். அவரால் தான் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன் கிடச்சிருக்கான், உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். உங்களுக்காக அவன் உயிரையே கொடுக்க கூட துணிஞ்சிட்டான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கலையே. என் கஷ்டமான நிலையை என் பொண்ணால் பார்க்க முடியல. அதுக்காக தான் அவள் அவக்கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் நாங்கள் கிளம்பி வரும்போது என் பையன் என் பொண்ணுக்கிட்ட ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்கான். அது என்னென்னா, எவ்வளோ நாள் தான் அம்மாவை உன் கூட வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கான். இன்றைக்கி மட்டும் ஏதாவது விபத்து நடந்திருந்தா என் பொண்ணை ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருப்பான். அதுக்கான வாய்ப்பாக இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கும். ஆனால் கடவுளோட அருளால் உங்கள் பையனோட புண்ணியத்தால் என் பொண்ணு அந்த அசிங்கத்துலேருந்து தப்பிச்சுட்டா இனிமேல் பிரச்சனை இல்லை. இனிமேல் எந்த பிரச்சனை இல்லாமல் கடவுள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். என் பையன் எப்படி எனக்கு துணையாக இருக்கானோ
அதே மாதிரி உங்க பொண்ணு உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பா. நம்ம குழந்தைங்க நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னா அதை விட வாழ்க்கையில நமக்கு வேற என்ன வேணும்? நாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். அப்புறம் அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நம்ம வேலையில் பிஸி ஆகிடுவோம்ல. இப்போ ஊருக்கு போய் லேண்ட் ஆனதும் மறுபடியும் போகிறதுக்கு நான் உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், என்னால் அதை மிஸ் பண்ண முடியாது. டாக்டர் சார், நீங்கள் அது எந்த ரிலேஷனும் இல்லைனாலும் உங்களுக்கு என் வலி புரியுது. ஆனால் சொல்லுவாங்கல்ல, சில பேர் கூட மட்டும் சேர்ந்திருக்கவே முடியாதுன்னு. ஒருவேளை எங்க தலையெழுத்தும் கூட அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. காவிய மேடம், இங்க பாருங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இருந்தாலும் சொல்றேன், இந்த சின்ன கஷ்டத்துக்கு இடையிலையும் இவங்களுக்கு எதிராக நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடிருக்கோம்ல. இதிலிருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரு குடும்பமாயிட்ட மாதிரி தோணுது. அதனால் ஒரு அண்ணன் மாதிரி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். கௌதம் சார் ரொம்ப நல்லவர். இப்போ கூட நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவர் எவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னு தெரியும். அந்த அன்பை நீங்கள் இழந்துடாதீங்க. இங்கே பாருங்கள் கவியா, காதலுக்கு முன்னாடி தலையெழுத்தை தலைகுனிஞ்சு நிற்கும்போது நம்மளோட பிடிவாதத்தினால அந்த காதலை தலைகுனிலாமா? நீங்க Thank you.
இல்லையா? எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க சொல்லுங்க. அம்மா உட்காருங்கம்மா.